ஹலோ யூஸ் வெல்கம் டு ரவிஸ் சாட் ரூம். June 20, 2021 ஃபாதர்ஸ் டே. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஃபாதர்ஸ் டேக்கு நம்ம என்னங்க பெருசாக பண்ணுவோம்? அதிகபட்சம் இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் அப்பாவோட ஃபோட்டோ போட்டு அவரை பற்றி ஒரு நாள் வார்த்தை புகழ்ந்து பேசுவோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, நேரில் விஷ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் அப்பாவுக்கு ஏதாவது இந்த வாட்ச் வாங்கி கொடுக்குறது, இல்லாட்டி இந்த ரிங் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்ம இவ்வளோ தான் பண்ணுவோம். ஆனால் ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டேக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் வீக் சண்டே தான் ஃபாதர்ஸ் டே போச்சு பார்த்தீங்களா. அன்னைக்கு அமெரிக்கன்ஸ் இந்த இடத்துல எப்படி செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சான் ஆண்டோனியோவில் நடந்த கார் ஷோ ஈவெண்ட்டில் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ண கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்ததுங்க. ஃப்ராங்கா சொல்லலாம்னா, நான் சினிமாவில் கூட அந்த மாதிரி கார்ஸ் எல்லாம் பார்த்ததில்லை. ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அது இல்லாமல் இங்கே நிறைய கேம்ஸ் எல்லாமும் கண்டக்ட் பண்ணாங்க. நாங்களும் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு 10க்கும் மேற்பட்ட கிஃப்ட்டு வந்து வின் பண்ணியிருந்தோம். இந்த ஈவெண்ட்டில் எந்த மாதிரியான கார்ஸ்லாம் இருந்தது, மக்கள் இது எவ்வளோ கூலாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க, அண்ட் தென் என்ன மாதிரி கேம்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்தது, நாங்கள் என்னென்ன ப்ரைஸ் எல்லாம் வின் பண்ணோம், இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க அமெரிக்கன்ஸோட லைஃப் ஸ்டைல். இந்த மாதிரி இந்த ஈவெண்ட்ஸ், ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் அவங்க வீக்கெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அண்ட் தென் இதில் வந்து ஆடியன்ஸாக வந்து அதை பார்த்து டைம் பாஸ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்பவே அவங்க லைக் பண்ணுவாங்க. டைம் பாஸ் பண்ண வரும்போதும் அவங்களோட ஃபேமிலியோடு அப்படியே ஒரு ட்ரிப் மாதிரி வந்து இந்த இடத்துல ஸ்நாக்ஸு, ஃபுட்டு, அப்புறம் இந்த பீர், இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே நிறைய நிறைய கார்ஸ் இருக்குது, பயங்கர சவுண்டு இருக்குது, எல்லா வண்டியும் ஆன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நான் வீடியோ எடுக்கும்போது வண்டி ஆனில் இருக்கும்போது நான் பக்கத்தில் பேசினா நாய்ஸ் அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் சாங்ஸும் ஓடிட்டுருக்கு, மைக்கில் அங்கங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ க்ரௌடும் அதிகமாக இருக்குது. இதனால் நான் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் எடுத்து என்னோடய வாய்ஸை நான் பேக்ரவுண்டில் போடுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ வியூவர்ஸ், சான் ஆண்டோனியோவில் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக நடந்த இந்த கார் ஷோ ஈவெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட கார்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது வந்து ஒரு ஓப்பன் கார் ஷோ தாங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு ஃப்ரீ தான், எதுவும் ரெஜிஸ்டர் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, பே பண்ணணும் அப்படின்றலாம் எந்த ஒரு அவசியமும் இல்லை. இங்கே கலந்துக்கிட்ட இந்த 200க்கும் மேற்பட்ட கார்களில் யாரோட கார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அண்ட் யாரோட கார் ரொம்ப க்ளீனாக இருக்குது, எந்த கார் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் அந்த காரோட ஓனர்ஸ்க்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு $1000, செகண்ட் ப்ரைஸ்க்கு ஒரு $500, தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்களுக்கு $300 கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கார் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த காரோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை என்னோட அடுத்த வீடியோவில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் ட்ரக்கு தாங்க. எவ்வளோ காம்பேக்டாக, சின்னதாக, அழகாக இருக்கு பாருங்கள். இதெல்லாம் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் கார் தாங்க சொல்லணும். இன்னமும் ரொம்ப அழகாக, நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க.
நான் இன்னொரு விஷயம் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 8 மணிங்க. எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 8:30 வரைக்குமே இந்த அளவுக்கு நல்லா வெளிச்சமாக தாங்க இருக்கும் நியூஸில். இதை நான் கார்னு சொல்கிறதா இல்லை ரிக்ஷான்னு சொல்கிறதான்னு தெரியல, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சீரியஸ்லி இதுக்கு முன்னாடி நான் இதெல்லாம் மூவிஸில் கூட பார்த்ததில்லை. ஃபாரின் கண்ட்ரீஸில் நிறைய பேரோட வீட்டில் நான் இருக்குங்க. டாகை எந்த அளவுக்கு அவங்க கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அதாவது தான் வளர்க்கக்கூடிய அந்த டாகுக்கு ஒரு ஸ்டாலர் தனியாக வாங்கி தன்னோட குழந்தை மாதிரி எவ்வளோ கேர் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்நாக்ஸ் செக்ஷன். பட் நாங்கள் எந்த ஸ்நாக்ஸும் வாங்கலை, ஏன்னா இங்கே மோஸ்ட் ஆஃப் த ஸ்நாக்ஸு போர்க்கு பீஃபு அது ரிலேட்டடாக தாங்க இருக்குது. இந்த கார் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது பாருங்களேன். இந்த விஐபி படத்தில் இந்த தனுஷ் வச்சுட்டுருக்கிற இந்த பைக்கே இது மிஞ்சிருச்சிங்க. கார் பார்க்கறதுக்கு சீரியஸாக சொல்கிறேன், ஒரு பொம்மை மாதிரியே தாங்க இருக்குது. இந்த காரோட மினியேச்சர் தாங்க இது. ரெண்டு பேர் மட்டுமே உட்காந்துக்கிட்டு ஸ்டைலாக அழகாக ஓட்டக்கூடிய கார் தாங்க இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரில் தான் ஏதோ ஒரு காரு $1,000 வின் பண்ண போதுங்க. ஓகே வியூவர்ஸ், இதில் உங்களுக்கு பிடிச்ச கார் எது அப்படின்றது நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ எந்த கார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். நான் இதை சுற்றும் போது வின்னர் தான் வந்தது. நான் என்ன கிஃப்ட் வின் பண்ண அப்படின்றத வீடியோட கடைசியில் உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த கார் ஷோவில் ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 கேம் வந்து இங்கே இருந்ததுங்க. எல்லா கேம்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணோம், மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸில் வின் பண்ணோம். அந்த வின் பண்ணி நாங்கள் என்ன நல்லா ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய கப் ஒன்று வாங்கியிருக்கோம். கப்புன்னு ஒன்று நீங்கள் வேர்ல்டு கப் அப்படியெல்லாம் நினச்சிக்க வேணாம், ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் கப்பு தான். பட் எனிவே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்பவே ஒர்த்தாக இருக்குது. ஸோ இது ஒன்று வாங்கணும். அண்ட் ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, ஸோ வந்த வரைக்கும் லாபம். நம்பர் 2, இது வந்து காரோட டயரில் ஏர் செக் பண்ணுற மிஷின். ஸோ இது வந்து 3rd கிஃப்ட். இது வந்து மொபைல் ஸ்டாண்ட் அண்ட் ஆல்சோ பாட்டில் ஓப்பனர். ஸோ இது வந்து 4th கிஃப்ட்டு. இதே மாதிரி இன்னொன்று ஒன்று கிடச்சிருக்கு, அது வந்து என்னோடய ஒய்ஃப் இல்லாடி அவங்க வின் பண்ணாங்க. ஸோ இது வந்து 5th கிஃப்ட்டு. ஸோ இது வந்து பெரிய கிஃப்ட்டு, இது வந்து 6th கிஃப்ட்டு. ஏன்னா இது பிக் வின்னருக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க, அதில் நான் பிக் வின்னராக வந்ததால் கொடுத்தாங்க. இது என்னென்னா இங்கே ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ஷோருக்கு ஜஸ்ட்டு செவத்தில் ஆணியில் மாட்டி ஃப்ளவர் எதனா சொல்லி வச்சுக்கலாம், இல்லாட்டி எதனா ஜஸ்ட்டு ஷோக்கு வீட்டில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 6th கிஃப்ட்டு. இது இல்லாமல் இன்னும் என்னென்னமோ நிறைய கொடுத்துருக்காங்க. 8th கிஃப்ட்டு ஆல்மோஸ்ட்டு இதுலேயும் ஒரு கார் ஃபில் கார் ஏர் செக் பண்ணுறது ஒன்று இருக்குது, அந்த ஒரு மீட்டர் மாதிரி. அண்ட் ஆல்சோ அகெயின் ஒரு மொபைல் ஸ்டாண்டு அலாங் வித் ஒரு பாட்டில் ஓப்பனர், இதுவும் சேர்ந்துருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 10-க்கும் மேலே கிஃப்ட்டு இங்கே வந்து நாங்கள் வின் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே சந்திப்போம்.